நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நமச்சா, உங்க அக்கா என்ன காணோம்? யாரா அக்கா? ராஜா அக்காடா. என் கையால தாண்டி உன கபாலம் மொச்சம். அப்படி என்ன மச்சா? தேங்காலே அடிச்சு மண்டையை புளக்குறது. வாட் ஏ வயலன்ஸ். குட் மார்னிங் ராஜி. குட் மார்னிங். குட் மார்னிங் ராஜி. மச்சா, குட் மார்னிங் சொன்னா பதிலுக்கு ஒண்ணும் குட் மார்னிங் சொல்லணும்னு அவசியம் இல்லடா. ஆனா அதை அக்செப்ட் பண்ணி ஸ்மைல் பண்ணா கூட ஓகே தான்டா. அது விடு மச்சி, சின்ன சின்ன விஷயம்லாம் பெருசு பண்ணிக்கிட்டு. இங்க ராஜேஸ்வரி யாரு? நான் தான். நீங்க கியூபிக்க மாத்தி கேட்டு மெயில் அனுப்பியிருந்தீங்களா என்ன? ஆமா. இங்க என்ன பிரச்சனை? அது வந்து ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு ஏரியா தான் ஃபிக்ஸ் பண்ணி அலர்ட் பண்ணிருக்கோம். உங்க டீமுக்குள்ள மாத்திக்கணும்னா மாத்திக்கோங்க. வேற எங்க இப்போதைக்கு இடம் இல்ல. நீங்க முடிவு பண்ணி சொல்லுங்க, நான் போன் சிஸ்டம் எல்லாம் மாத்தி கொடுத்துறேன். ஏன் ராஜி, எடுத்த மாத்த போறீங்களா என்ன? இல்ல, அது வந்து ஏன் என்ன பிரச்சனை? இல்ல, இங்க உட்கார்ந்ததுல இருந்து பிரச்சனையாவே இருக்கு. எடுத்த மாத்தி பார்த்தாலாவது விஷ்ணுக்கு என்ன வயசு? என்ன பிரச்சனை உனக்கு? சும்மா கேட்ட. எனக்கும் அவனுக்கும் ஒரே வயசுதான். என்னை விட ஒரு 3 மாசம் அவனுக்கு ஜாஸ்தி. எப்படி? அவன் +2க்கு அப்புறம் 2 வருஷம் படிக்காம இருந்திருக்கான். ஆமா, இப்ப எதுக்கு இந்த ஆராய்ச்சி? இல்ல, நீங்க எல்லாம் கூட கரெக்டா பார்த்து தான் பண்றீங்க. கரெக்டா பார்த்து என்ன பண்ணிட்டாங்க? ஒண்ணும் இல்ல, சும்மா கேட்டேன். இங்க பாரு ராஜி, அவனுக்கு 3 வயசு கம்மியா இருந்திருந்தா கூட நான் உன்ன மாதிரி எல்லாம் யோசிச்சிருக்க மாட்டேன். சும்மா சொல்றத மட்டும் சொல்லுங்க, பண்றதெல்லாம் கரெக்டா பண்ணுங்க. ஹாய் கார்த்திக். ஹாய். 3 மணிக்கு மீட்டிங் சொன்னாங்க. ஆமா சொன்னாங்க, ஆனா போஸ்ட்போன் ஆயிடுச்சு. நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட்டிங் தான் இல்லையே, அப்புறம் என்ன பண்றீங்க இங்க? காசிப்பிங். கார்த்திக். சொல்லுங்க லட்சுமி. நம்ம வீக்கெண்ட் படத்துக்கு போலாமா? போலாம். என்ன படம்? நீங்களே சொல்லுங்க. சிங்கம் 2. டன். 4 டிக்கெட். ஓகே, எடுத்துறலாம். நான் வரல. ஹே, காலையில வரேன்னு சொன்ன, இப்ப எதுக்கு திடீர்னு பெல்ட் அடிக்கிற? இல்ல, நான் வரல. நீ வர. நான் வரல. வரட்டி போ கார்த்திக், 3 டிக்கெட் போடு. நான் 3 டிக்கெட்டே போடுறேன். நீங்க ராஜி விஷ்ணு போயிட்டு வாங்க. ஏன் கார்த்திக்? நான் வரல. ராஜி தான் வரலன்னு சொல்றாளே. நான் வரலனா அவங்க வருவாங்க. ஹே, நீ பண்றது உனக்கே ஓவரா தெரியலையா? உன்னோட இடத்த மாத்தணும்னு அட்மின் கிட்ட கேட்டியாமே, என்ன அவ்வளவு திமிரா உனக்கு? இடத்த மாத்தணும் இல்ல வேலைய மாத்தணும், எது உனக்கு ஓகே? ராஜி, பெரிய ரத்தா ரெண்டு பேருக்கும் நல்லது. முடிவே பண்ணிட்டியா? சார். பொரியா பொரியா. சார். யோ, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நானே எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல குத்து மதிப்பா ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்கேன். குறுக்க பூந்து அதையும் கொதறிராத. சார். ஐயய்யய்யய்ய, என்னையா நீங்க? சிக்னல்ல நிக்கிற பிச்சைக்காரங்க மாதிரி எவ்வளவு சொன்னாலும் அதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க. அது இல்ல சார். என்ன, ஆளுக்கு ஒரு டயலாக்னு ஆட்ரா ஆட்ரா வரீங்களா? அது இல்ல சார். ஒரு நிமிஷம் எங்களையும் காது கொடுத்து கேளுங்களேன் சார். சொல்லி தொலைங்க. மொத்த ஆபீஸுக்கும் அப்ரைசல் நடக்குது. அவனுக்கு என்ன ப்ரொமோஷன் வரும், எவ்வளவு போனஸ் வரும், எவ்வளவு சம்பளம் கூடுதலா வரும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அதுக்கு என்ன? எங்களை மட்டும் ஏன் சார் ஒருத்தரும் கண்டுக்க மாட்டாங்க? சார், இந்த குமரிமுத்து சிரிப்புக்கு என்ன சார் அர்த்தம்? கொக்கரக்கோ கும்மாங்கோன்னு அர்த்தம். அப்படின்னா? ஏய், ஒழுங்கா இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுங்கடா. தேவையில்லாம உள்ள போய் சேட்டுக்கு மறந்து இருக்கிற டேட்டாவெல்லாம் ஞாபகப்படுத்திடாங்கன்னு சொல்ல வந்தேன் சார். போனஸ் என்னையா?
ஃபேக்டரியில வேலை செய்யற மாதிரி போனஸ் நின்னுட்டு இருக்க. அதான் சார், இந்த இன்சென்டிவ் அது எங்களுக்கு எவ்வளவு சார் வரும்? அதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்பெல்லிங் என்னன்னு சொல்லு பாப்போம். யோ, ஸ்பெல்லிங் சொல்லியா? ஐ எஸ் அட பாவி, பக்கத்துல கூட இல்லையே, சம்பந்தமே இல்லாம ஒரு ஸ்பெல்லிங் சொல்ற. யோ அன்பு சார், நீ இன்சென்டிவ் ஸ்பெல்லிங் சொல்லு. இது என்ன சார் பிசாத்து பேட்டரி? இ இன் சே இன் டி இவ் என்னது இவ் ஓங்கி ஒண்ணு விட்டனா கிழிஞ்சிரு ஜப்பு. இன்சென்டிவ் ஸ்பெல்லிங் கூட தெரியல உங்களுக்கு, எல்லாம் எப்படி இன்சென்டிவ் தருவாங்க சார்? நீங்க எங்கேஜ்மென்ட்ோட ஸ்பெல்லிங் சொல்லுங்க சார். என்னயா வெளாரியா சார்? எங்கேஜ்மென்ட் ஸ்பெல்லிங் தெரியாத உங்களுக்கு எங்கேஜ்மென்ட் ஆகி கல்யாணம் ஆகறப்ப எங்களுக்கு இன்சென்டிவ் வரக்கூடாதா? நீங்க எல்லாம் வேலையில இருக்கறதே உங்களுக்கு இன்சென்டிவ் தான் சார். அந்த இன்சென்டிவ் கர்மத்தை விடுங்க சார். வேற என்ன வேணும்? கூட்டி குடுக்க சொல்லுங்க சார். என்னது சார்? சம்பளத்தை கூட்டி குடுக்க சொல்லுங்க சார். என்னையா கட்ட, உனக்கு என்ன சம்பளம் முன்னப்பட இருந்தாலும் பரவாயில்ல சார், ஒரு ப்ரமோஷன் தர சொல்லுங்க சார். தங்கத்துக்கு என்ன போஸ்டிங் வேணும்? ஆல் இந்தியா ஹெட், வைஸ் பிரசிடென்ட், இப்படி ஏதாச்சும் ஒண்ணு கொடுத்தா அத வச்சு ஒரு நாலு கிரெடிட் கார்டு பர்சனல் லோன் எல்லாம் வாங்கி நான் தப்பிச்சுப்பேன் சார். யாரு நீ? ஆல் இந்தியா ஹெட்? ஆமா சார். முதல்ல உன் ஹெட்ல எண்ணெயை தேய்ச்சி சீவிர வெளியே பாரு. உனக்கு ஒரு போஸ்ட் கொடுத்தா சேட்டு ஒரு மலை கைத்துல தொங்கிடுவான். அப்ப நான் பிரசிடென்ட் ஆகவே முடியாதா சார்? அதுக்கு ஒரே சான்ஸ் தான் இருக்கு, உங்க ஊர் பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சா மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு சார். அத விடுங்க சார், சம்பளம் எவ்வளவு கூடும் சொன்னீங்கன்னா அதெல்லாம் பார்த்து தருவாங்கயா. என்ன சார், ஆட்டோ டிரைவருக்கு மீட்டருக்கு மேல ஏதோ போட்டு தரேன்ற மாதிரியே சொல்றீங்க? ஆமா, பாப்போம் பாப்போம் சார். இந்த கம்பெனிக்காக நாங்க நாயாபியா உழைச்சிருக்கோம் சார். டேய், ஒழுங்கா ஒரு மனுஷன் மாதிரி உழைச்சிருந்தா ஆர்டர் கிடைச்சிருக்கும், நாயா பேயா போய் நின்னு உழைச்சிருந்தா எப்படி ஆர்டர் தருவாங்க? கல்ல விட்டு தான் துரத்துவானுங்க சார். காமெடி பண்ணாம கருத்து என்னன்னு சொல்லுங்க சார். அது வந்து ஒரு 4% இன்கிரிமெண்ட் போடுவாங்கயா சார். கரண்ட் எல்லாம் 20% ஏறிடுச்சு, பெட்ரோல் 30% ஏறிடுச்சு, பால் கூட 10% ஏறிடுச்சு சார். அப்புறம் வெங்காயம் கத்திரிக்காய் எல்லாம் கூட அது இஷ்டத்துக்கு 40-50% ஏறிடுச்சு. உங்கள் விஜய். வெங்காயம் கத்திரிக்காய் எல்லாம் கூட அது இஷ்டத்துக்கு 40-50% ஏறிடுச்சு. இவ்வளவு எதுக்கு சார்? கறி கோழி 100% ஏறிடுச்சு, ஒவ்வொன்னும் டபுள் டிஜிட்ல ஏறப்போ எங்க சம்பளம் மட்டும் சிங்கிள் டிஜிட்ல ஏறினா நாங்க எப்படி சார் மேனேஜ் பண்ண முடியும்? யோ, வாழ்க்கைய கொஞ்சம் ரிவர்ஸ்ல ஓட்டுங்கயா. 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் போதுமானதா தானே இருந்தது சார்? 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மாதிரி இப்ப என்ன வாட சொல்றீங்களா? யோ, ஆமையா. அப்போ என் 2 பிள்ளைங்களையும் தத்து கொடுத்துட்டு என் பொண்டாட்டியை கூட்டின்னு போய் அவங்க அம்மா வீட்டுல விட்டு தான் சார் வரணும். என்ன சொல்ற, 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் சார் இருந்தோம். சரி சரி, குழம்பாதீங்க, பார்த்து ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம் சார். பஞ்சம் பாதிச்ச ஏரியாவை பார்க்க வர ஆபீசர் மாதிரி பேசாதீங்க சார். சரியா, 3 பேரும் ரெடியா இருங்க, நம்ம நேஷனல் ஹெட் வரும்போது அவரு கூட உங்களை நான் உட்கார வைக்கிறேன். அவர்கிட்ட எல்லாரும் கும்புறுங்க, அவர் பார்த்து என்ன செய்யறாரோ அதை செய்யட்டும். பாவமா இருக்குடி. என்ன பாவம்? ஏ, உனக்கு ஒண்ணும் தெரியாதா? நீ எதை சொல்றன்னு எனக்கு தெரியல. கார்த்திக்க பார்த்தா பாவமா இருக்கு, இப்ப பாவம் பார்த்தா அப்புறம் ஐயோ பாவம் ஆயிடும். ஹே, என்ன நீ 2 நாள்ல சரியாயிடுவேன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. எனக்கு எந்த ராஜி உண்மைன்னு தெரியல. கார்த்திக் மேல அன்பா இருந்த ராஜி உண்மையா இல்ல இப்படி முறுக்கிட்டு வீம்பு காட்டுற ராஜி உண்மையா எனக்கு ஒண்ணுமே புரியல. ரெண்டும் ஒரே ராஜி தான். லக்ஷ்மி, எங்க அப்பா லைன்ல இருக்காரு, ஹோல்ல போட்டிருக்கேன், ராஜி கிட்ட பேசணுமா? இவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அடம் பிடிக்கிறாரு, 2 வார்த்தை பேச சொல்லுங்க. வேணா லக்ஷ்மி, நான் யார்கிட்டயும் பேசல. ராஜி ப்ளீஸ். இல்ல வேணா, சும்மா ஃபார்முலா 2 வார்த்தை பேசு. வேணா ராஜி, என்ன தர்ம சங்கடப்படுத்தாத. ஹே, ஓவரா பண்ணாதடி, நான் தான் தெளிவா சொல்லிட்டேனே, அப்புறம் ஏன் என்ன கஷ்டப்படுத்துறீங்க? ராஜி, ஏன் கார்த்திக் போன ஆஃப் பண்ற? ராஜி இங்க தான் இருக்கான்னு சொல்லிட்டேன், வேற என்ன சொல்றதுன்னு தெரியல.
போன் சார்ஜ் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லி சமாளிக்க வேண்டியதான். வரலட்சுமி. சொல்றேன் போய் தொலைற மச்சான். ஆனா ரொம்ப நேரம் போய் தொலைய முடியாது. எச்ஆர்ல இப்ப எல்லாம் இன்னொருலாம் பாக்குறானுங்கடா. 15 நிமிஷம் போய் தொலைறேன். அதுக்குள்ள ராஜிட்ட என்ன பேசணும் பேசிக்கோ. ஓகே நண்பன்டா. என்ன ராஜி? எங்க அம்மா எந்த நல்ல காரியம் பண்றதுக்கு முன்னாடியும் ஸ்வீட் சாப்பிடணும் சொல்லுவாங்க. வாங்கிக்கோ. எனக்கு வேணாம். ஏன் வேணாம்? அதான் ஏன்னு காரணம் கேக்குறேன். நான் பண்ற எல்லாத்துக்கும் எல்லார்கிட்டயும் விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? எப்படி பேசுற ராஜி? அடிப்படையா நீ ரொம்ப நல்ல பொண்ணு. என்ன வெறுப்பேத்தணும்ன்றதுக்காக இப்படி மோசமாலாம் நடந்துக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்குள்ள எவ்வளவு சண்டைகள் வந்திருக்கு. காஃபியை தூக்கி என் மூஞ்சில் நீ ஊத்துறப்ப கூட உரிமையில தான் பண்றேன்னு தோணுச்சே தவிர என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு யோசிக்கவே இல்லை. இப்போ நீ நடந்துக்கிறது எனக்கு புதுசா இருக்கு ராஜி. இந்த சாக்லேட் எப்படி? இது சரியா வராது கார்த்திக். என்ன சரியா வராது? நம்ம ரெண்டு பேரும் சேரவே முடியாது. சரி, அதுக்கும் இந்த சாக்லேட் வாங்குறதுக்கும் என்ன சம்பந்தம்? நான் உன்னை விட்டு முடிஞ்ச வரைக்கும் விலகி இருக்கணும்னு நினைக்கிறேன் கார்த்திக். புரியல. நான் உன்னோட எப்பவும் போல சகஜமா இருந்துகிட்டு பெரியணும்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, அதுக்கு நான் உன்னை விட்டு விலகி இப்படி எப்படி? வேற கேபின், வேற டீம், இல்லைன்னா வேற வேலை. எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் கார்த்திக். உன்னை பிரியணுங்கிறது உனக்கு மட்டும் கஷ்டம் இல்லை, எனக்கும் தான். அதுக்கு தான் சொல்றேன், ஏன் பிரியணும்? உனக்கு புரியலையா கார்த்திக்? ராஜி, இதை சரி பண்ண முயற்சி பண்ணக்கூடாதா? முடியாது கார்த்திக். ராஜி, என்னால உன்னை ஏத்துக்க முடியாது. ஏய், கொஞ்சம் வாய முறியா. நானும் பொறுமையா சொல்லிட்டே இருக்கேன். ஓட்ட ரெக்கார்ட் மாதிரி சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க. சின்ன புள்ளையா நீ? எப்ப பாரு என்ன வேணாம் சொல்றதுக்கு ஒரு காரணம் பார்த்துட்டு இருக்க. ஒவ்வொரு வாட்டியும் எவ்வளவு பழக முடியுமோ பழக வேண்டியது, அப்புறம் எதுவுமே இல்லாத மாதிரி பேச வேண்டியது. என் வீட்டுக்கு வந்தது, கவிதை சொன்னது, கண்ணால் ஆசை ஆசையா பாத்துக்கிட்டது, இதெல்லாம் உனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல? அப்புறம் உன்கிட்ட என்ன பேசி நான் என்னத்தை புரிய வைக்கிறது? இப்ப ஏன் இப்படி சண்டை போடுற? ஒவ்வொரு சின்ன பிரச்சனைக்கும் இது சரி வராது. பிரிஞ்சிடலாம் பிரிஞ்சிடலாம் சொன்னா கடுப்பாவது? உண்மைதானே சொல்ற? இப்ப என்ன வேணும் உனக்கு? இது நடக்காது கார்த்திக். சரி, நடக்க வேணாம். வேற என்ன? கொஞ்சம் நான் உன்ன விட்டு தள்ளி இருந்தாதான் நான் உன்ன மறக்க முடியும். ஓகே, வேற என்ன? அவ்வளவுதான். சரி, இந்த சாக்லேட்டை வாங்கிக்க. இதை வேற என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரு அக்காக்கு ஒரு தம்பி கொடுக்கறத நினைச்சு வாங்கிக்க. இனிமே நான் தரமாட்டேன். ஐயோ, என்னராஜி என்னராஜி, காத்து தான் அழுதுட்டு இருப்பான். உனக்கு ஆறுதல் சொல்லணும்னு நினைச்சேன், இப்ப நீங்க அழுறீங்க. ராஜி, ராஜி,
அழாதீங்க ராஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய். ஹாய் விஷ்ணு. வரலையா? என்னங்க? இல்ல வரலையான்னு கேட்டேன். யாரு? ஓ, மிஸ்டர் கார்த்திகேனா? தெரியலையே, வேணா போன் பண்ணி கேட்டு பாக்குவா. என்னன்னு கேப்பீங்க? ராஜி கேட்டாங்க, எங்கடா இருக்கேன்னு கேட்க வேண்டியதா? ஒன்னும் தேவையில்ல. எங்க அதான் அக்கறை இருக்குல்ல, அப்புறம் எதுக்குங்க அணை போடுறீங்க? அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள். அக்கறை எல்லாம் எப்பவுமே இருக்கு. அன்புதான் இல்லன்றீங்களா? அன்பும் இருக்கு, ஆனா வேற மாதிரி இருக்கு. யூ மீன் அம்மா பையன் மாதிரி இல்ல, அக்கா தம்பி மாதிரி? உச்சிச்சோ, தேவலாம் அவசரப்பட்டுனோ. இந்த அக்கா தம்பி மாதிரி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். வேலைய பாருங்க. ஆ, ஓகே. ஐடா மச்சான். ஹாய். என்ன மச்சான் லேட்டு? நேத்து சம பார்ட்டிடா. அதான் பார்ட்டியா? ஆமாண்டா, நானும் மதனும் ஒரு ஆஃபத் ஆக்கிட்டோம். நீ குடிச்சியா? ஏன், நீங்களாம் குடிக்கும் போது நான் குடிக்கூடாதா? ஓ, என்னடா திடீர்னு? மனசு சரியில்லை. மதனை பார்த்தேன், அவன் தான் இது அடி எல்லாம் சரியாயிடும் சொன்னான், அதான் அடிச்சேன். மனசு வலி போச்சா இல்லையா? மனசு வலி போச்சு, ஆனா என்ன தலைவலி தான் வந்துருச்சு. ஓ மச்சான், அவன் ஏதாவது மட்ட மன சரக்கு வாங்கி கொடுத்துருப்பான்டா. இன்னைக்கு உனக்கு சூப்பர் சரக்கு நான் வாங்கி தரேன்டா. அச்சி காலி பண்றேன்டா. டேய், அப்படியே ஸ்மூத்தா உள்ள போறது தெரியாம போகும்டா. ஃபாரின் சர்க்கோட பியூட்டியா தான்டா, சும்மா ஃபிளைட் டேக் ஆஃப் ஆற மாதிரி மெல்லமா மேல போய் நிக்கும். மச்சான், லோக்கல் சர்க்கலாம் ரோலர் கோஸ்டர் மாதிரிடா. நல்ல ஃபாஸ்டா டாப் கொண்டு போய் தொப்புடிக்கல விட்டு சாவு அடிக்கும்டா. இன்னைக்கு உன்னை கூட்டு போய் நான் சரக்கு வாங்கி தரேன் பாரு. நீ வாழ்க்கையில அப்படி ஒரு சரக்கு சாப்பிட்டு இருக்க முடியாது. மதன் இன்னைக்கு அவனோட ஜாயிண்ட் அடிச்சுக்கிறான். மச்சி, என்னடா நீ எல்லாம் குடிக்கலாமா? ஏன், என்ன தப்பு? இல்ல, உன்னை அப்படி யோசிச்சு பார்க்க முடியலடா. அதான், ஒவ்வொரு வாட்டியும் நீ குடிக்கிறப்போ குடி குடின்னு இப்ப என்னமோ அட்வைஸ் பண்ற. இல்ல மச்சான், நம்ம குடிக்கும் போது இவன் மட்டும் நல்லவனா இருக்கானேன்னு ஒரு புறாமல சொல்றதுதான். ஆனா நீ குடிச்சேன்னு தெரிஞ்சதும் ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஏன்டா? இதை விட போதையான விஷயம் உலகத்துல இன்னொன்று இருக்குடா, அதுக்கு பேர் அன்பு. அதுக்கு அடிக்ட் ஆயிட்டோனா அது கிடைக்காதப்போ பைத்தியமே பிடிச்சிடும்டா. அத மறக்கத்தான்டா இது. மச்சான், இன்னும் என்னெல்லாம் ஓப்பிடணும்? என்னடா, அதே குடிச்சிட்டேன், இது குடிக்காம இருப்பனா? டேய், தம்மடிக்கு போலாமா? டேய், நல்லவனாவே இருடா. அப்படி இருந்து மட்டும் என்னடா சாதிக்க போற? நல்லவனா இருந்தா ஆப்பு தாண்டா கிடைக்கும், அதுக்கு கெட்டவனா இருந்தே ஆப்பு வாங்கிட்டு போயிடலாம். டேய் கார்த்தி, நீ தம்மடிக்க வரியா இல்லையா?
ராஜ் அழறாங்கடா. ஏன் நாங்க அழல? அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாதே. டேய் பெதிர, நீ ராஜ் வெறுப்பேத்துற. எங்களுக்குள்ள ஒண்ணு இல்லைன்னு சொன்னால அப்புறம் என்ன? வேலையை போய் பார்க்க சொல்ற மச்சான். டேய் என்னடா அவ்வளவுதான்டா கேரக்டர் சேஞ்ச். டேய் நீ பழைய காட்சியாவே திரும்ப மாறிடுறா. நீ சொன்னாலும் என்னால மாற முடியாது. அப்புறம் வேற யாரும் வந்து சொல்லணும்? உங்க தாத்தா வந்து சொல்ல சொல்லு. டேய் எங்க தாத்தா இதுல வந்து சொல்லணும்? மச்சி உண்மையா சொல்றா, இதெல்லாம் உள்ளுல தானே.